வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஒவ்வொரு திட்டத்தையும் ஆய்வு செய்யுங்கள், அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேக விழா கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதானி குழுமம் விவகாரம் விசாரணைக்கு உத்தரவிட கோரும் மனுக்களை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். துருக்கி சிரியாவில் மக்களை உருகுலைக்கும் நிலநடுக்கம், இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000 தாண்டியது. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அரசின் திட்டங்கள் முறையாக மக்களிடம் சென்று சேருகிறதா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும், தினசரி காலை சிற்றுண்டிகள் வழங்குவதன் மூலமாக 1,000 குடும்பங்கள் நம்மை வாழ்த்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளனர் என்றும், இலவச மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள் பாராட்டிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதில் சுணக்கம் இருக்கக்கூடாது என தெரிவித்த முதல்வர், அதிகாரிகள் மத்தியில் கூட்டத்தை கூட்டி திட்டத்தை செயல்படுத்துவது உங்கள் கைகளில்தான் உள்ளது என அறிவுரை கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்தர வருஷாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கி வருவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது. கடலுக்கு அருகில் அமைந்து அருள்பாலித்து வரும் இந்த கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தைப்பூசம் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்தர வருஷாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதற்காக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு, பின்னர் 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் சண்முக பெருமான் தெய்வானை வள்ளி மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி வருஷாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தை உத்தர வருஷாபிஷேக நிகழ்ச்சிக்கு கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்துள்ளனர். மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்களின் வருகையை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதானி குழுமம் மீதான ஹிடன்பர்க் அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் பெரும் தொழிலதிபரான அதானியின் நிறுவனங்கள் பங்கு சந்தையில் மோசடியில் ஈடுபட்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிடன்பர்க் நிறுவனம் 413 பக்கங்களை கொண்ட ஆய்வறிக்கையை வெளியிட்ட சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹிடன்பர்க் அறிக்கை தொடர்ந்து அதானி குழும நிறுவன பங்குகள் விலை சரிந்தன. இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். இதனிடையே அதானி குழும விவகாரம் தொடர்பாக ஹிடன்பர்க் நிறுவனர் நாதன் ஆண்டர்சனை விசாரிக்க கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதானி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த வழக்கறிஞர் விஷால் திவாரி என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். பங்குச்சந்தை மோசடி தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதானி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த விஷால் திவாரி தொடர்ந்த
பொதுநல வழக்கை விசாரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஹிடன்பர்க் அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த கோரும் மனுவை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. துருக்கி சிரியாவில் பெரும் சேதத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000 கடந்துள்ளது. துருக்கி சிரியா எல்லையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் எல்லை நகரங்களில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்த நிலநடுக்கம் பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரை காவு வாங்கியுள்ளது. இந்நிலையில் இன்றைய காலை நிலவரப்படி நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15,383 அதிகரித்துள்ளது. துருக்கியில் 12,391 பேர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவில் 2,992 பேர் உயிரிழந்துள்ளனர். 50,000 அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர். கடும் பனிப்பொழிவிற்கு இடையே கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்க மீட்பு படையினர் போராடி வருகின்றனர். மீட்பு பணியின்போது இடிபாடுகளுக்கு நடுவே துர்நாற்றம் வீசுவதால் மேலும் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளின்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. பனிக்காலங்களில் ரயில்களை பாதுகாப்பாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கி நீடித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்திலும் காலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதன் காரணமாக ரயில்களை பாதுகாப்பாக இயக்க பல்வேறு ஏற்பாடுகளை ரயில்வே நிர்வாகம் செய்து வருகிறது. இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கையில் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் ரயில்களை பாதுகாப்பாக இயக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் ரயில் எஞ்சின்களின் முகப்பு பகுதியில் எல்இடி பல்புகள் பொருத்துவது, பனிமூட்டத்தை நீக்கும் வகையில் கருவிகளை பொருத்துவது, மணிக்கு 60 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்குவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இதனை பின்பற்ற ரயில் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்த அவர்கள் ரயில் சேவையில் மாற்றம் இருந்தால் பயணிகளுக்கு உடனுக்குடன் தகவல் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். சொத்து விவரம் கேட்டவரை கிராம நிர்வாக அலுவலர் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த மாமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவர் தனது குடும்ப சொத்துக்களை பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் உதயகுமாரிடம் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர் கோவிந்தசாமியின் சித்தப்பாவிற்கு ஆதரவாக பட்டா மாற்றிக் கொடுத்தது குறித்து கோவிந்தசாமி கேட்டுள்ளார். இதற்கு முறையான பதில் அளிக்காத கிராம நிர்வாக அலுவலர் முறைகேடாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கிராம நிர்வாக உதவியாளர் அலுவலகத்தில் வீடியோ எடுத்தபோது அலுவலர் உதயகுமார் கோவிந்தராஜனை தாக்கி செல்போனை பறிக்க முயன்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாமங்கலம் கிராமங்க பஞ்சாயத்துங்க, இந்த கிராம நிர்வாகி வந்துங்க எங்கள் பாட்டன் மேலே இருக்கிற சொத்தை வந்து எங்கள் சித்தப்பா பேருக்கு பட்டா மாற்றிருக்காங்க. எங்களுடைய வாரிசு இல்லாமல் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா வாரிசு இல்லாமல் மாட்டாங்க. நீலகிரி அருகே ஆபத்தை உணராமல் யானை கூட்டங்களை வாகன ஓட்டிகள் சீண்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை உள்ளிட்ட அடர்ந்த வனப்பகுதி சாலையில் கெத்தை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அருகே 5 காட்டு யானைகள் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தன. அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை வைத்துக் கொண்டு ஆபத்தை உணராமல் காட்டு யானைகளுடன் விளையாடியுள்ளனர். மேலும் காரை பின்னோக்கி செலுத்தியபடி புகைப்படம் எடுத்துக்கொண்டு மீண்டும் முன்னோக்கி கார் வரும்போது கூட்டத்தில் இருந்த யானை ஒன்று காரை தாக்க வருவது பார்ப்போரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. காட்டு யானை கூட்டத்துடன் வாகன ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் விளையாடும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. எனவே வனத்துறையினர் இச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கேரள மாநிலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாளபுழா பகுதி வழியாக கொடியூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென காரின் முன்பிருந்து புகை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து காரை நிறுத்திய சிறிது நேரத்தில் புகை எழுந்த பகுதியிலிருந்து தீ எழுந்து மளமளவென படர்ந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் விரைவாக தீ அணைக்கப்பட்டது. காரில் இருந்தவர்கள் விரைந்து வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
விமான நிலையம் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 2028 ஆண்டிற்குள் கட்டி முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 13 கிராமங்களை உள்ளடக்கிய 4,750 ஏக்கர் பரப்பளவில் பசுமைவழி விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் அறிவிப்புகளை வெளியிட்டது. இந்நிலையில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான டெண்டர் விடும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதற்காக ஏற்கனவே சில ஒப்பந்ததாரர்கள் முன்வந்துள்ள நிலையில் கூடுதலாக ஒப்பந்ததாரர்களையும் சேர்ப்பதற்காக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக அமையவுள்ள விமான நிலையத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய டெண்டர் கோரப்பட்டது. விமான நிலையத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய், மேம்பாட்டு பணிகள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் இந்த டெண்டர் அறிவிப்பு வெளியானது. நாட்டில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1,781 குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு விவரங்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. நாட்டில் புதிதாக 109 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,46,83,748 ஆக உள்ளது. தொற்று பாதிப்பால் இறந்தோரின் எண்ணிக்கை 5,30,748 உயர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1,781 உள்ளது என்றும் தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,41,51,219 ஆக பதிவாகியுள்ளது என தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் இதுவரை 220.61 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 வார்டில் உள்ள கண்ணதாசன் வீதி, குழந்தையம்மாள் வீதி, பாண்டியன் வீதி உட்பட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இன்னும் ஒரு சில இடங்களில் ரோடு வசதி, சாக்கடை வசதி உள்ளிட்டவை பொதுமக்கள் கேட்டுள்ளார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தேர்தல் முடிந்தவுடன் இந்த பணிகள் துவங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் குமாரசாமி, வீரப்பன் சத்திரம் ஒன்றிய செயலாளர் நடராஜன், விவசாய பிரிவு தலைவர் சச்சிதானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு மகத்தான வெற்றியை தான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாண்புமிகு சூழலுக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க. நடந்து முடிஞ்ச நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அன்னைக்கு அதே சின்ன இருந்துச்சு. எத்தனை மாநகராட்சியில் ஜெயிச்சாங்க, மாநகராட்சி வார்டு எத்தனை ஜெயிச்சாங்க, நகராட்சி எத்தனை ஜெயிச்சாங்க, பேரூராட்சி எத்தனை ஜெயிச்சாங்க, எத்தனை இடங்களை அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதனால் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் செய்திகளை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி, ஈரோடு என்பது தந்தை பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணில் வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு போட்டியிடக்கூடிய கை சின்னம் ஒரு மகத்தான வெற்றியை பெறும். முதலமைச்சருக்கு ஒரு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார். என்ன மாதிரி கோரிக்கை வலியுறுத்துறாங்க பொதுமக்கள்? கோரிக்கையை வந்து மாநகராட்சி பகுதிகளில் சாலை அமைக்கக்கூடியது அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து 300 மேற்பட்ட கோடி ரூபாய் நிதிகளை ஈரோடு மாநகராட்சிக்கு வழங்கி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பெண்கள் ஆளும் மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் திகழ்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகழாரம் சூட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கற்பகம், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் பங்கேற்று போட்டியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி, பெரம்பலூருக்கு சிப்காட் வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் கூறியதை வரவேற்பதாக கூறினார். சிறு சிறு விஷயங்களுக்காக கூட மாணவர்கள் தற்கொலை முயற்சியில் ார்கள் அவ்வாறு ஈடுபடக்கூடாது என்று மாணவர்களிடையே அன்பாக உரையாற்றினார். மேலும் பெண்கள் ஆளும் மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் திகழ்வதாக புகழாரம் சூட்டினார். நிறைய குழந்தைகள் இப்போ வர வர என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி எடுக்கவே கூடாது. தயவுசெய்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, லீவ் விட்டவுடனே தண்ணியில் போய் விளையாடுறது கூடவே கூடாது. நிறைய
தயவு செய்து அந்த மாதிரி துணை இல்லாமல் போய் நீச்சல் அடிக்க போகக்கூடாது. இது என்னுடைய ரெக்வஸ்ட். மிரட்டலும் கூட யாராவது தனியாக போனீங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருவோம், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் விளையாட விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு மூணாவது, உங்கள் வீட்டில் யாராவது சின்ன வயசாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து ஒத்துக்காதீங்க. பொண்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து ஒத்துக்காதீங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. நாலாவது, உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் நிறைய பசங்க வந்து சீக்கிரமாகவே ட்ராப் அவுட் ஆகிறீங்க. ஸ்கூலுக்கு போகாமல் பத்தாவது வயசுலேயே நீங்கள் பத்தாவது படித்தோன்னு நிப்பாட்டிடுங்க, இல்லை ஒம்பதாவது படித்தோம் நிப்பாட்டிடுங்க. கண்டிப்பாக முழுசாக பன்னெண்டாவது வரைக்கும் தான் அட்லீஸ்ட் படிச்சே ஆகணும், அதுக்கப்புறமும் படிங்க. ஆனால் மினிமம் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவீங்க. ஸோ எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செய்து நீங்கள் படிப்பை நிப்பாட்டாதீங்க. மேடம் வந்திருக்கிறாங்க, ஒரு லேடி கலெக்டராக இருக்காங்க, இது பெண்கள் ஆளக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பெண்கள் ராமநாதபுரம் அருகே அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து நடத்திய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரமக்குடி அருகே மஞ்சூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மஞ்சூர் பசுமை வளர்ச்சி நலசங்கம் என்கிற அமைப்பை உருவாக்கி மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து விளையாட்டுப் போட்டி மற்றும் ஆண்டு விழாவை நடத்தினர். ஆண்டு விழாவிற்கு போகலூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சத்யா குணசேகரன் தலைமை வகித்தார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தேசிய அளவிலான இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கம் கோவையில் நாளை நடைபெறவுள்ளது. இந்திய இரைப்பை குடல் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இணைந்து இரைப்பை குடல் சிகிச்சையில் நவீன மாற்றங்கள் தொடர்பான கருத்தரங்கு மற்றும் ஆய்வு கட்டுரைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நாளை தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அனுபவம் மற்றும் புகழ்மிக்க அறுவை சிகிச்சை பேரம் ஆசிரியர்கள் நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதில் 2000-க்கும் மேற்பட்ட இளம் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். குறிப்பாக இரைப்பை குடல் அறுவை சிகிச்சையில் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பங்கள், அறுவை சிகிச்சைகள் குறித்து இளம் நிபுணர்களுக்கு நேரடி ஒளிபரப்பின் வாயிலாக காண்பிக்கப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் தங்கவேலு, மாதேஷ் ஆகியோர் தெரிவித்தனர். இந்தியா பூரா இருந்து கிட்டத்தட்ட 200-க்கும் மேற்பட்ட புகழ்வாய்ந்த லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா, புதுசாக லேப்ராஸ்கோப்பில் அறிமுகமாகி இருக்கிற இந்த ரோபாட்டிக் அப்படிங்கிற அந்த அறுவை சிகிச்சை பற்றிய விவரங்களை நம்ம இளம் மருத்துவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் முழுவதுமாக விளக்கி சொல்வது. அதுக்காக 5 ரோபாட்டிக் சிஸ்டம் இங்கே கொண்டிருக்கிறோம். புது புது விஷயங்களை இந்த அறுவை என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுதோ அதையெல்லாம் வந்து பல்வேறு நாட்டு நிபுணர்களுடன் கலந்து உரையாடி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இது அமையும். கோவையில் ஊதிய உயர்வை அமல்படுத்த கோரி அரசு மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 300 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்க கோரியும் பணி நிரந்தரம் செய்யவும் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மருத்துவமனையில் துப்புரவு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் நிர்மலா, ஒப்பந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் காவல்துறையினரும் போராட்ட குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் தாசில்தார் முன்னிலையில் எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த காத்திருப்பு போராட்டத்தை கைவிடுவோம் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் 45 ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் 45 ஆண்டு துவக்க விழா திருவள்ளூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியை வரவேற்கும் விதமாக மேளதாளத்துடன் பட்டாசுகளை வெடித்து மலர்தூவி மாநில இளைஞரணி தலைவர் மணவூர் ஒன்றிய குழு உறுப்பினர் வரவேற்பு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி, திமுக அரசின் மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் என்றும், ஈரோட்டு மக்கள் காங்கிரசுக்கு நல்ல தோல்வியை கொடுப்பார்கள் என்றும், தேர்தலில் 2வது வெற்றியை அதிமுக பெறும் எனவும் தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பெரம்பலூர் அருகே புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வங்கி பற்று அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் துவக்கி வைத்தார். பெரம்பலூர் அருகே குறும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் கற்பகம் 681 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் பெறுவதற்கான வங்கி பற்று அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் குன்னம் ராஜேந்திரன், வருவாய் கோட்டாட்சியர் நிறைமதி உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் KCW கோப்பை மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கோவை பீளமேடு பகுதி கிருஷ்ணம்மாள் கல்லூரியின் வைர விழாவை முன்னிட்டு KCW கோப்பை மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. GRG குழுமங்களை நிர்வாக அறங்காவலர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், CRI நிறுவனங்களின் துணை நிர்வாக இயக்குநர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் லீக் முறைப்படி நடைபெற்றது. இதில் அதிக புள்ளிகளை பெற்று தூத்துக்குடி ஹோலி கிராஸ் பள்ளி மாணவர்கள் கோப்பையை வென்றனர். இதில் முதல் 4 அணிக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் KCW கல்லூரியின் தலைவர் நந்தினி, செயலர் யசோதா, முதல்வர் மீனா, விளையாட்டு இயக்குநர் ஜெயசித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 43,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி உயர்வு அறிவிப்புக்கு பின்னர் சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் கிராமிற்கு 8 ரூபாய் குறைந்து 5,375 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 64 ரூபாய் குறைந்து 43,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 46,912 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 73.50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 66 புள்ளிகள் அதிகரித்து 60,830 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 5 புள்ளிகள் அதிகரித்து 17,877 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ஒவ்வொரு திட்டத்தையும் ஆய்வு செய்யுங்கள், அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்தர வருஷாபிஷேக விழா கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதானி குழுமம் விவகாரம், விசாரணைக்கு உத்தரவிட கோரும் மனுக்களை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். துருக்கி சிரியாவில் மக்களை உருகுலைக்கும் நிலநடுக்கம், இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000 தாண்டியது. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.